வெல்கம் டு மித்ரன் ஜிகே சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் கரண்ட் அஃபேர். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர் பற்றி பார்ப்போங்க. இப்போ இந்தியாவில் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாநிலம் வந்து தமிழகம் வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்குதுங்க. 2014 இது சொன்னது வந்து யாருன்னு தெரியுமாங்க? சுற்றுச்சூழல் அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உலக அளவில் வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது, ஓகேவாங்க. அதே மாதிரி இந்திய அளவில் வந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஊராட்சி பெண் செயலாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வந்து 9 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அப்புறம் இதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 6 மாதம் இருந்துச்சு. அதே இது 180 நாட்கள் இருந்தது. இப்போ வந்து என்னந்துருமாங்க, 9 மாதங்களாக மாற்றிருக்காங்க. அதாவது 270 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 9 மாதம் வந்து மகப்பேறுக்கு முன்னாடியோ அல்லது பின்போ வந்து எப்போ வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி லீவ் எடுத்துக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேலூர் தொகுதியில் வந்து மக்களவை தேர்தல் நடந்திருக்கு. இன்னும் 72% வந்து வாக்குப்பதிவு ஆகியிருக்குதுங்க. இது வந்து திங்கட்கிழமை வந்து தேர்தல் நடந்துச்சு. இதில் வந்து அதிகபட்சமாக 72% வாக்குப்பதிவாகியுள்ளது. இன்னும் குடியாத்தம் தொகுதியில் வந்து அதிகபட்சமாக 77% வாக்குப்பதிவாகிருக்கு. இது ஓவராலாக வந்து டோட்டலாக வந்து வேலூரில் மட்டும் டோட்டலாக வந்து 72% வாக்குப்பதிவாகிருக்குங்க. அப்புறம் ரிமைனிங் வந்து 28% வாக்குப்பதிவு ஆகலை. அதே மாதிரி ஆகஸ்ட் 9 வந்து இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். வாக்குப்பதிவு வந்து எண்ணப்படுது, ஓகேவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து பொருந்தும்னு சொல்லும்போதில் இதில் எத்தனை திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோம்னா 4 திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அது என்னென்ன திருத்தங்கள்னு பார்த்தோம்னா, 1வது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகள் மற்றும் பிரிவுகள் வந்து அனைத்துமே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா சட்டங்க திட்டங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டப்பேரவை மற்றும் அமைச்சரவையிடமிருந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை வந்து கோரினாங்க. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் தேவையில்லை, ஆளுநர்கிட்ட சொல்லிவிட்டு அப்பறம் அந்த சட்டத்திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது 3வது வந்து மாநில ஆளுநர் வந்து ஜம்மு காஷ்மீருடைய அரசராக கருதப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. 4வது வந்து அந்த மாநிலத்தில் வந்து தனியாக அரசியலமைப்பு சாசன சபைன்னு ஒன்று இருந்துச்சு, அது இன்னுமே வந்து மாநிலத்திற்கான சட்டப்பேரவையாக மாற்றப்பட்டிருக்கு. இதை பற்றி தாங்க சொல்லுவது, இந்த 4 திருத்தங்கள். இந்த புதுசாக வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க 2019. இதுக்கு முன்னாடி 1954 தான் ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு சட்டத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க அரசியலமைப்பு, இந்தியாவிலேருந்து ஒரு வேறுபட்ட மாதிரி 1954. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனியாக அரசியலமைப்பு சட்டமும் தனியாக வந்து கொடியும் இருந்துச்சு. இப்போ அதாவது ஜம்மு காஷ்மீரில் வந்து 370 சட்ட பிரிவை வந்து ரத்து செய்த பிறகு அரசியலமைப்பு சட்டமும் தனி கொடியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து என்ன சட்டம் இருக்குதோ அதே தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும். இதுக்கு முன்னாடி வந்து சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் வந்து 6 ஆண்டாக இருந்துச்சு, இன்னுமே வந்து 5 ஆண்டுகளாக இருக்கும். அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக இருந்துச்சு, இந்தியாவுக்கு தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீர் காமன், எல்லாமே ஒன்றுங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி 20 இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மாநிலங்கள்னு பார்த்தோம்னா 29 இருந்துச்சு. இன்னும் வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து ரெண்டு வந்து யூனியன்
பிரதேசமாக மாற்றினதுனால மாநிலங்கள் எண்ணிக்கை வந்து 28 மாறிடுச்சு. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை வந்து 7 இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து ரெண்டு வந்து யூனியன் பிரதேசங்கள் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அப்போனா 29 ஜம்மு காஷ்மீர் ப்ளஸ் லடாக். ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஜம்மு காஷ்மீரை தனி யூனியனாகவும், லடாக்கில் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறனால அது ஒரு தனி யூனியனாகவும் மாற்றிட்டாங்க. அதுலேயும் நம்ம பாண்டிச்சேரியில் மாதிரி சட்டப்பேரவை வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவாங்க. அதே மாதிரி 35A அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. 35A வந்து அங்கே வந்து நிரந்தரமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொத்து வாங்க முடியும். அதே மாதிரி அங்கே உள்ள பீப்புள்ஸ் மட்டும்தான் அங்குக்குள்ளே அதே ஜம்மு காஷ்மீருக்குள்ளேயும் திருமணம் பண்ண முடியும், வெளியே வந்து மேரேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து ONGC, அதுக்கடுத்த IOC, ரெண்டு நிறுவனங்களுக்கு புதிய இயக்குனர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ONGC அதனுடைய பழைய இயக்குனர் வந்து AK திவேத், அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு கடந்த வாரம். அவருக்கு பதிலாக புதுசாக வந்து ராஜேஷ்குமார் சிவாஸ் தவா வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி IOC உடைய முன்னாள் இயக்குனர் வந்து AK சர்மா, அவர் வந்து மே மாதமேனு ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ புதுசாக வந்து சந்தீப் குமார் குப்தா வந்து பொறுப்பேற்றிருக்கிறாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மீண்டும் வட்டி குறைப்பு எதிர்பார்ப்புடன் ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை குழு கூட்டம் வந்து தொடங்கி இருக்குதுங்க. 3வது முறையாக RBI கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ் தலைமையில் வந்து நிதி கொள்கை குழு வந்து ஆலோசனை கூட்டம் வந்து திங்கட்கிழமை தொடங்கியது. இதை வந்து மறுபடியும் வந்து ரெப்போ ரேட் வந்து 0.25% குறைக்க வாய்ப்பு உள்ளது என சொல்லியிருக்காங்க பொருளாதார நிபுணர்கள்லாம். மறுபடியும் கம்மியானால் பரவாயில்ல. ஓகே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மும்பையில் வந்து மறுபடியும் மழை பெய்கிறதெல்லாம் நின்று நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து ரயிலெலாம் போக்குவரத்து சீராயிருச்சு. அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீரில் வந்து 370வது பிரிவு வந்து செல்லாது அப்படின்னு வந்து ஏன் கேட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவும் ஜம்மு காஷ்மீர் மாநிலமும் ரெண்டும் வந்து ஈக்குவல் மாதிரி. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இப்படி நம்ம வந்து அங்கே போய் இடம் வாங்கலாம். அதே மாதிரி அங்கே போய் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே உள்ள பீப்புள்ஸில் யாரையாவது ஒரு ஆள் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர்லேயும் இப்போ வந்து பண்ணலாம். 370 பிரிவு சட்டப்பிரிவு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஜாப்லேயும், அதே மாதிரி அரசு வேலையில், அதே மாதிரி ஒரு சில இதில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பதவியில் வந்து 6 சட்டப்பேரவை பதவி 6 அவங்களுக்கு தனியாக ஃப்ளாக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நியரஸ்ட்டாக ஒரு கண்ட்ரி மாதிரி கொஞ்சம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 1956 வகுத்துப்படி அது அந்த 370வது பிரிவில் இருந்து 35வது பிரிவு வந்து குடியரசுத் தலைவர் புதுவரும் சேர்க்கப்பட்டாங்க. அந்த 35வது பிரிவு வந்து நிரந்தரமாக குடியானவர்கள் மட்டும் வந்து அங்கே வந்து நிரந்தரமாக லேண்ட் வாங்க முடியும், அதே மாதிரி வேலைவாய்ப்பு பெற முடியும், அதே மாதிரி வெளிமாநிலத்துக்கும் வேலைவாய்ப்பு பெற முடியாது, அந்த மாதிரி அசையா சொத்து வாங்க முடியாது, அந்த மாதிரி இதை வந்து நிரந்தரமாக அவங்களுக்கு மட்டும் சில இது இருந்துச்சு. அந்த 35A வந்து எதிர்த்து வந்து சில பேர் கேஸ் போட்டாங்க. அதில் ஒன்று தான் பாரத் ஸ்டேட் வங்கி ப்ளஸ் சந்தோஷ் குப்தா அப்படிங்கிறவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. எப்போ 2016 கேஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 370வது பிரிவு தற்காலிக அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கடுத்து மாநில சட்டப்பேரவையில் ஒப்புதலின்றி இந்த சட்டப்பிரிவை நீக்க முடியாது என்ற அந்த சட்டப்பிரிவில் 30(3) குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து வந்து இது வந்து நிரந்தரமாகிவிட்டது. ஓகே வாங்க, இப்போ வந்து இதெல்லாமே கிடையவே கிடையாது. இந்தியாவும் அதில் ஒரு மாநிலம்தான், ஜம்மு யூனியன் பிரதேசம்தான், அது வந்து இந்தியாவோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட், உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 அதிகரிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எப்போ நிறைவேற்றினான்னா திங்கக்கிழமைங்க. நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 30 இருந்துச்சு, இப்போ வந்து 33 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1956 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டத்தில் வந்து தலைமை நீதிபதியை தவிர 10 நீதிபதிகள் பணியிடங்கள் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டது. அப்படின்னா 1956 வந்து 10 நீதிபதிகள் வந்து பணி அமர்த்தப்பட்டாங்க அப்பேல. அதுக்கடுத்து 1960 வந்து 13 உயர்ந்துச்சு. அதுக்கடுத்து 1977 17 உயர்ந்தது. அதுக்கடுத்து 1977 வந்து மறுபடியும் நம்ம 15 மாற்றினாங்க. அதுக்கடுத்து 1986 இன்னும் 25 உயர்ந்தது. 2009 வந்து 25 வந்து 30 உயர்ந்துச்சு. ஓகே வாங்க, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இப்போ 2019 வந்து அந்த 30 வந்து 33 + 1 வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகேவாங்க, இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, மக்களவையில் நிறைவேறது வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா. இப்போ வந்து வாடகை தாய்ங்கிற வந்து பெரிய பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த மசோதா வந்து திங்கட்கிழமையில் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க மக்களவையில். இது வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சிங் வந்து பேசியது. இதில் வந்து இது வந்து சட்ட ஆணையம் வந்து 228 அறிக்கையாவது இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாடகை தாய்ங்கிறவங்க வந்து குழந்தைகளை வந்து அனாதையாக வந்து விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, இதனால் பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் அவங்க ரிலேட்டிவ்லேன்னு குழந்தைய வந்து இந்த இது பிறக்கிற மூலியமாக, அதாவது வாடகை தாய், வாடகை தாய்ங்கிறவங்க வந்து ரிலேட்டிவாக இருக்கணும், அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கணும், அதே இது அந்த குழந்தையை பெற்றவராகவும் இருக்கணும் அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து 25 35 வரைக்கும் இருக்கணும், அவங்களுக்கு உள்ளவராக இருக்கணும். அப்படி உள்ளவங்க தான் வாடகை தாயாக இருக்க முடியும் அப்படிங்கிற மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்களவையில். நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து 370 பிரிவு வந்து ரத்தான பிறகு மக்களவையில் வந்து காங்கிரஸ் கொராடா அப்புறம் சமாஜ்வாதி எம்பி வந்து 2 வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எதிர்த்து. ஓகே தேங்க்யூங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.